ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி ஃபுட்டு தான் பண்ண போகிறோம். இந்த பேபி ஃபுட் வந்து நான் என்னோடய பையனுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தனோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து 6 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்க வேண்டிய ஃபுட்டு தான். இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லோரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அரிசி பவுடர் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2-3 டைம் நம்ம நல்லா கழுவிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அரிசியெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு அடியில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை வந்து வறுத்தெடுக்க தான் போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த காய வச்ச அரிசியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த அரிசியோட கலர் வந்து நல்லா மாறும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாறும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அரிசி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு ஆற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்ன அரிசி கூட இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வீக்குக்கு நமக்கு வரும். அதுலேருந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம டெய்லியும் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு எப்படி கஞ்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் திக்காயிரும். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். இந்த கஞ்சியை தான் நான் என்னோடய பையனுக்குமே நான் ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கொடுத்தது இது தான் கொடுத்தேன். நல்லா தான் சாப்பிட்டான் என்னோடய பையனும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம ராகி கஞ்சி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நாள் நைட்டு ஃபுல்லு இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் இதை வந்து நம்ம எடுத்தோன்னா அந்த மாதிரி நல்லா ஊறிடும். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி நம்ம இதிலேருந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு.
இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த பாலெல்லாம் சீக்கிரம் இறங்கிடும். பாருங்கள், இதை வந்து நான் இன்னொரு டைமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். இது மாதிரி நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து திரும்பவும் ஒரு வாட்டி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ராகி கஞ்சி காய்ச்சும் போது நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மிலே தான் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா கட்டி கட்டி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வரும். இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து வேக வச்சு எடுக்கணும். இது எப்படி வெந்துருச்சு நமக்கு தெரியும் அப்படின்னா கீழே வந்து வெந்துருச்சு அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் வேக 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 கீழே வந்து ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், கீழே வந்து ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், இந்த கஞ்சி வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கட்டி ஆயிரும். ஓரளவுக்கு லைட்டு சூடாகிறப்பே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஓட்ஸை வச்சு நம்ம கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நல்ல இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஓட்ஸில் வந்து ஃபைபர் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஓட்ஸையும் நம்ம டெய்லி ஒரு டைம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அந்த ஓட்ஸை வந்து நம்ம அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடேறணும். அந்த அளவுக்கு சூடேறுச்சு அப்படின்னா இந்த ஓட்ஸ் வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூடேறிடுச்சு. அவ்வளோதான், இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது வந்து சூடாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரிசி பவுடர் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சளிச்சாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்குக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு எப்படி கஞ்சி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதான். இதுவுமே நம்ம அரிசி கஞ்சி பண்ணுற மாதிரியே தான். ஸ்டவ்வை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டோம் அப்படின்னா நல்லாவே வெந்துடும். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. ஓரளவுக்கு கீழேயும் ஒட்டவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மூணு கஞ்சியிலையுமே எதுலேயுமே நான் சுகரோ உப்போ எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை.
இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இருந்தே எதுவுமே சேர்க்காமல் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் பழகிப்பாங்க. சில குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் நம்ம லைட்டாக உப்போ இல்லை கொஞ்சம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.